அறிஞர் அண்ணா சென்னை மெரினா கடற்கரையில் வரிசையாக தமிழ் பண்டிதர்கள் புலவர்கள் சிலைகளை அமைத்தார். கடற்கரையில் இத்தனை சிலைகள் எதற்கு என்று கடும் கண்டன குரல்கள் எழுந்தன. அந்த கண்டன குரலை எழுப்பியவர் வேறு யாரும் இல்லை, தந்தை பெரியார். சூத்திர இழிவை போக்குவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் நம்மை அடிமையாக்கிய புராண இதிகாசங்களை போற்றி புகழ்ந்தவர்களுக்கு சிலை அமைப்பதா என்று கண்டனம் செய்தார் பெரியார். பெரியாரின் கோபத்திற்கு முக்கிய காரணம் அங்கு கண்ணகி சிலை நிறுவப்பட்டதுதான். காலம் முழுவதும் பத்தினித்தன்மை, கற்பு போன்ற பிற்போக்கான கருத்தாக்கங்கள் ஒழிய வேண்டும் என்று போராடிய பெரியாருக்கு கற்புக்கரசி பத்தினி என்று வரலாற்றில் இடம்பெற்ற கண்ணகிக்கு சிலை அமைத்ததில் கடும் கோபம். இப்படி கண்ணகிக்கு சிலை அமைப்பதன் மூலம் கற்பு பத்தினித்தன்மை போன்ற விஷயங்கள் சரியானவை என்று காலந்தோறும் மக்களிடம் பரப்புரை மேற்கொள்வது போலாகிவிடும் என்று பெரியார் வருத்தம் கொண்டார். ஆம், சிலைகள் வெறும் சிலைகள் அல்ல. அது பெரியார் சிலையானாலும் சரி, கண்ணகி சிலையானாலும் சரி, சிலைகள் காலத்தை பின்னோக்கி இழுத்துச் செல்லும் கால பெட்டகம். அந்த சிலையை ஆராதிப்பதற்கு பின்னாலும் அரசியல் இருக்கிறது, அவமதிப்பதற்கு பின்னாலும் அரசியல் இருக்கிறது. தன் அரசியல் எதிரியாக களத்தில் நின்ற காமராசருக்கு அவர் உயிருடன் இருக்கும் போதே சிலை திறக்க ஏற்பாடு செய்தது திமுக. கடவுள் நம்பிக்கை ஒழிய வேண்டும் என்ற பெரியாருக்கு அவர் உயிருடன் இருக்கும் போதே சிலை திறக்கப்பட்டது. கண்ணீர் துளிகள் என்று கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேல் பெரியாரால் விமர்சிக்கப்பட்ட கருணாநிதிக்கு சிலை வைக்க வேண்டும் என்று பெரியாரே கேட்டுக்கொண்டார். அண்ணாவின் படத்தை திறந்து வைத்து பேசிய பேச்சுதான் கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்களின் கடைசி பேச்சு. கலைவாணர் சிலையை திறந்து வைத்து பேசிய பேச்சுதான் அண்ணா அவர்களின் கடைசி நிகழ்வு. சினிமாக்காரர்கள் ஆதிக்கம் அதிகம் என்று கூறி திமுகவிலிருந்து விலகிய சம்பத்தின் மகன் EVKS இளங்கோவன் சிவாஜி சிலைக்காக கொடியெழுப்பிய வரலாறையும் நாம் பார்க்கிறோம். MGR திறந்து வைத்ததால் திமுகவினர் தீண்டாத பெரியார் சிலையும் உண்டு. கருணாநிதி திறந்து வைத்ததால் அதிமுகவினர் ஒதுக்கும் பெரியார் சிலையும் இருக்கிறது. தென் மாவட்டங்களில் அவ்வப்போது பதட்டத்தை ஏற்படுத்த சிலைகளை சிலர் சேதப்படுத்துவது உண்டு. கல்வி கண் தந்த காமராசர் சிலைக்காக நாகர்கோவில் அரசு நூலகம் பற்றி எறிந்த வரலாறு தெரியுமா? சிலைகளின் வரலாறு என்பது வெறும் கற்களால் ஆனதல்ல. அந்த கற்களை அவ்வப்போது தகர்க்கலாம். அந்த சிலை ஏற்படுத்திய சமூக கட்டுமானங்கள் பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடியவை. சிலைகளுக்கு பின்னால் இருக்கும் அரசியல் சுவாரஸ்யமானது மட்டுமல்ல, அழுத்தமான செய்திகளையும் நமக்கு தருகிறது. கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது திறந்து வைக்கப்பட்டது மதுரை கோரிப்பாளையம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சிலை. 90களுக்கு முன்பு வரை இந்த சிலை அவமதிக்கப்பட்டது கிடையாது. இந்த சிலையை வைத்து எந்த இடர்பாடுகளும் ஏற்பட்டதில்லை. அக்டோபர் 30 தேவர் ஜெயந்தி அன்று அனைத்து கட்சி தலைவர்களும் மாலையிட்டு மரியாதை செலுத்துவார்கள். அன்று ஒருநாள் அந்த பகுதி பரபரப்பாக காணப்படும், மற்ற நாட்களில் அமைதியாக இருக்கும். ஆனால் 90களுக்கு பிறகு அவ்வப்போது சிலை அவமதிக்கப்படுவது போன்ற சம்பவங்கள் அரங்கேறின. சாதிய பதட்டத்தை உருவாக்க நினைக்கும் சமூக விரோத சக்திகளுக்கு சிலை அவமதிப்பு என்பது எளிமையான செயலாக அமைந்துவிடுகிறது. தொடர்ந்து தேவர் சிலை அவமதிப்பு பதட்டத்தை ஏற்படுத்தியதால் தேவர் சிலைக்கு காவல்துறை பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டன. பல இடங்களில் தேவர் சிலைகள் பாதுகாப்பு வளையத்திற்குள் வைத்து பாதுகாக்கப்பட்டன. சமீப காலமாக தென் மாவட்டங்களில் எந்த சிலையும் அவமதிக்கப்பட்டதில்லை. சிலையை முன்வைத்து எந்தவித அசம்பாவித சம்பவங்களும் நடைபெறவில்லை. கருணாநிதிக்கு கோரிப்பாளையம் தேவர் சிலை என்றால் ஜெயலலிதாவின் பெயர் சொல்வதற்கு நந்தனம் தேவர் சிலை. சென்னையை பொறுத்தவரை தேவர் ஜெயந்தி என்று அனைத்து தலைவர்களும் மரியாதை செய்யும் சிலையாக நந்தனம் சிலை மாறிவிட்டது. தேவர் சிலை மட்டுமல்ல, அம்பேத்கர் சிலையும் தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களில் பாதுகாப்பு கூண்டிற்குள்தான் இருக்கின்றன. தேவர் சிலை எந்த காரணங்களுக்காக பாதுகாப்பு கவசத்திற்குள் சென்றதோ அதே காரணங்களுக்காகத்தான் அம்பேத்கர் சிலையும் பாதுகாப்பு கூண்டிற்குள் சென்றது.
இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நமக்களித்த பாபா சாஹேப் அம்பேத்கர் சிலையை கூட நாம் கூண்டிற்குள் வைத்து பாதுகாக்க வேண்டிய அவல நிலையில்தான் இருக்கிறோம். தமிழகத்தில் சாதிய பதட்டத்தை தூண்டுவதற்காக அதிக முறை சிதைக்கப்பட்ட சிலைகள் தேவர் சிலையும் அம்பேத்கர் சிலையும் தான். இவர்கள் இருவரும் வாழ்ந்த காலத்தில் ஒருவரை ஒருவர் விமர்சித்தோ எதிர்த்தோ அரசியல் செய்தது கிடையாது. இருப்பினும் இறந்த பின் இவர்கள் இருவரின் சிலையை வைத்து கலவரங்களை தூண்ட சிலர் முயற்சிக்கின்றனர். தற்போது அந்த பதட்ட நிலை சற்று கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒருமுறை நாகர்கோவில் காமராசர் சிலை அவமதிக்கப்பட்ட போது அரசு நூலகமே பற்றி எரிந்தது. கல்வி கண் தந்த காமராசரின் சிலை அவமதித்தது கொடுமை என்றால், அதற்காக அரசு நூலகத்தை எரித்தது அதைவிட கொடுமை. யாருக்காக அவர்கள் பாடுபட்டார்கள், அவர்களுடைய சிந்தனை என்னவென்றே தெரியாத அறியாமையால் இதுபோன்ற சிலை அவமதிப்பு நடைபெறுகிறது. மற்றொரு புறம், அந்த தலைவர் சொன்ன கருத்தை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் திட்டமிட்டு சிலைகளை அழிக்கும் செயல் உலகம் முழுவதும் நடைபெற்றிருக்கிறது. திரிபுராவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோற்கடிக்கப்பட்டவுடன் லெனின் சிலை தகர்க்கப்பட்டதை நாம் அறியாமையில் விளைந்த செயலாக எடுத்துக்கொள்ள முடியாது. திட்டமிட்டு இடதுசாரி சிந்தனைக்கு இங்கு இடமில்லை என்பதை எடுத்துரைக்கும் விதமாக அல்லது அச்சுறுத்தும் விதமாகவே லெனினின் சிலை தகர்க்கப்பட்டுள்ளது. பெரியார் சிலை தமிழகத்தில் தகர்க்கப்படும் என்ற அறிக்கையும் அதுபோன்ற அறிவிப்பே. இது பெரியார் மண், திராவிட இயக்கத்தால் பதப்படுத்தப்பட்ட மண் என்று யாரும் பேசக்கூடாது என திராவிட எதிர்ப்பாளர்கள் விடுக்கும் அச்சுறுத்தல் இது. வருங்காலத்தில் பெரியாரின் சுவடுகள் இங்கு இருக்கக்கூடாது என்ற நோக்கமே அந்த சிலை தகர்ப்பு அறிவிப்பின் நோக்கம். வாழ்ந்த காலத்தில் மட்டுமல்லாது இறந்த பிறகும் அந்த தலைவர்கள் சிலை வடிவில் தமது அரசியல் எதிரிகளை அச்சுறுத்திக் கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதையே இந்த சம்பவங்கள் நமக்கு காட்டுகின்றன. உலகெங்கும் புரட்சியாளர்களும் அடிப்படைவாதிகளும் சிலை தகர்ப்பின் மூலம் தங்கள் கருத்தியலை நிறுவ முயற்சி செய்திருக்கிறார்கள். ஆப்கனில் தலிபான்கள் புத்தர் சிலைகளை தரைமட்டமாக்கியிருக்கிறார்கள். சிலை வழிபாட்டை கடுமையாக எதிர்க்கும் கொள்கை உடையவர்கள் உருவ வழிபாட்டில் நம்பிக்கை கொண்டவர்களின் சிலையை தகர்ப்பது என்பது ஒருவித பண்பாட்டு படையெடுப்பு. ஈழத்தில் தமிழர்களின் வழிபாட்டு தலங்களில் உள்ள முருகன் சிலைகளையும் சிவன் சிலைகளையும் தகர்ப்பதன் மூலம் தமிழர்களின் இறை நம்பிக்கையை அவமானப்படுத்தினர் சிங்கள அடக்குமுறையாளர்கள். அடிப்படைவாதிகள் கையில் அரசு பயங்கரவாதமும் இணைந்தால் என்ன கொடூரம் நிகழுமோ அதுதான் ஈழத்தில் நடந்தது. அடுத்த மதத்தினர் நம்பும் சிலைகளை இடிப்பதன் மூலமாக தனது மதம் வென்றுவிட்டதாக ஒரு கொடூர எண்ணம் அடிப்படைவாதிகளுக்கு ஏற்படுகிறது. இந்தியா அளவில் சிலை வைத்ததால் சர்ச்சையில் சிக்கியவர் மாயாவதி. அவர் முதலமைச்சராக இருந்தபோது அரசு செலவில் தனக்கும் தன்னுடைய கட்சி சின்னமான யானைக்கும் சிலைகள் அமைத்தார் என்று எதிர்கட்சிகள் விமர்சனம் செய்ய இந்தியா முழுவதும் அது பேசு பொருளானது. அதே மாயாவதி உத்தரப்பிரதேசத்தில் தமிழக தலைவரான பெரியாருக்கு சிலை வைத்தார். இதில் குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னவென்றால், அப்போது மாயாவதி பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைத்திருந்தார். ஒருவருடைய சிலை நிறுவப்படுவதற்கு அவர் அந்த மண்ணில் பிறந்திருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. இதற்கு இந்தியாவின் மிகச்சிறந்த உதாரணங்கள் பாபா சாஹேப் அம்பேத்கரும் அண்ணல் காந்தியடிகளும். அம்பேத்கர் பிறந்தது மகாராஷ்டிரத்தில், காந்தி பிறந்தது குஜராத்தில். ஆனால் இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலும் மிக அதிகமான சிலைகள் இருப்பது இந்த இரு தலைவர்களுக்குத்தான். பாரதிய ஜனதா நாடாளுமன்ற உறுப்பினர் தருண் விஜய் திருக்குறளை இந்தியா முழுவதும் பரப்ப வேண்டும் என்று கூறி திருவள்ளுவர் சிலையை செய்து அதனை பூங்கா ஓரத்தில் போட்டு வைத்திருந்தது தமிழக மக்களின் நெஞ்சத்தை பதற வைத்தது. கடும் எதிர்ப்புகள் கிளம்பியதால் உத்தராகண்ட் அரசு ஹரித்வாரில் திருவள்ளுவர் சிலையை நிறுவியது. சிலை தகர்ப்பில் 1000 அரசியல் இருக்கிறது என்றால் சிலை வைப்பதிலும் அரசியல் இருக்கிறது. 1961 ஆண்டு சென்னை ஜிம்கானா கிளப்பிற்கு
முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் சிலையை நேரு திறந்து வைத்தார். நேரு நாட்டின் பிரதமர், காமராஜர் அப்போதைய தமிழகத்தின் முதலமைச்சர். பிரதமர் முதலமைச்சரின் சிலையை திறந்து வைத்த அதிசயமும் நிகழ்ந்திருக்கிறது. அது காமராஜருக்கு கிடைத்த அங்கீகாரம் அல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் கிடைத்த அங்கீகாரம். இதே நேருதான் 54ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக காமராஜரை கொண்டுவர வேண்டும் என்று கோரிக்கை வைத்த போது, ராஜாஜியை விட காமராஜர் பெரிய தலைவரா என்று கேள்வி கேட்டவர். அதே நேரு 7 வருடங்கள் கழித்து காமராஜருக்கு சிலையை திறந்து வைக்கிறார் என்றால், அந்த சிலைக்கு பின்னால் எவ்வளவு பெரிய அரசியல் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். காமராஜர் சிலை திறப்பில் இன்னும் ஒரு அதிசயமும் இருக்கிறது. காமராஜரின் அரசியல் எதிரியாக திமுக அப்போது வளர்ந்து வந்தது. 57 தேர்தலில் 15 இடங்களை பிடித்து காமராஜருக்கு கடும் போட்டியாக உருவாகிக் கொண்டிருந்தது திமுக. 1959 உள்ளாட்சி தேர்தலில் 45 இடங்களை பிடித்து சென்னை மேயர் பதவியை கைப்பற்றியது திமுக. அப்படி மாநகராட்சியை கைப்பற்றிய திமுகவும் இணைந்து ஏற்பாடு செய்ததுதான் காமராஜர் சிலை திறப்பு விழா. குலக்கல்வி எதிர்ப்பு, மதிய உணவு திட்டம் என எளிய மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வந்த காமராஜரை பாராட்டுகிறோம் என்று அண்ணா அறிவித்தார். இப்படி ஓர் அரசியல் மாண்பை இப்போது ஒரே கட்சிக்குள் கூட நாம் எதிர்பார்க்க முடியாது. கருணாநிதி ஆட்சி காலத்தில் பெரியாருக்கு அண்ணா சாலையில் சிலை வைக்கப்பட்டது. திமுகவினர் அனைவரும் பெரியார் பிறந்தநாள் மற்றும் நினைவு நாளில் அந்த சிலைக்குத்தான் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவர். எம்ஜிஆர் தன்னுடைய ஆட்சியிலும் பெரியாருக்கு சிலை வைத்தார். ஜெமினி மேம்பாலத்திற்கு கீழ் பெரியார் நின்ற வண்ணம் இருக்கும் சிலைதான் அது. அந்த சிலைக்கு திமுகவினர் மாலை போட மாட்டார்கள். ஏனென்றால் அது எம்ஜிஆர் திறந்து வைத்த சிலை. எனவே அதிமுகவினர் மட்டுமே மாலை மரியாதை செலுத்தினர். காமராஜர் சிலையை திறப்பதில் ஒன்றுபட்டு நின்ற கருணாநிதியையும் எம்ஜிஆரையும் பெரியார் சிலை தனித்தனியாக பிரித்துவிட்டது. தீண்டாமையை ஒழிக்க பாடுபட்ட பெரியார் சிலைக்கு மரியாதை செலுத்துவதில் திராவிட கட்சிகள் மத்தியில் ஒரு தீண்டாமையே உருவாகிவிட்டது. பெரியாருக்கு சிலையா என்று சிலர் கேட்கிறார்கள். வழிபாட்டை எதிர்த்தவருக்கே சிலை வழிபாடா என்று பலர் கேட்கின்றனர். அதற்கு பெரியாரே பதில் சொல்லியிருக்கிறார். தன்னுடைய சிலைக்கு கீழே தன் நாத்திக பிரச்சாரத்தை எழுத சொன்னார். கடவுள் இல்லை என்று பிரச்சாரம் செய்தவனின் சிலை என்று மற்றவர்கள் சொல்வதற்காகவே சிலை வேண்டும் என்றார். பெரியார் வாழ்ந்த காலத்திலேயே அவருக்கு சிலை திறக்கப்பட்டது. திறந்து வைத்தவர் அப்போதைய திமுகவின் பொதுச் செயலாளர் நெடுஞ்செழியன். அந்த சிலை திறப்பு விழாவில் கருணாநிதி உட்பட திமுகவினர் கலந்து கொண்டனர். கடலூரில் பெரியார் மீது செருப்பு வீசப்பட்ட அதே இடத்தில் பெரியாருக்கு சிலை நிறுவப்பட்டது. இந்த சம்பவத்தை அடிப்படையாக வைத்து செருப்பு ஒன்று எரிந்தால் சிலை ஒன்று முளைக்கும் என்ற பாடல் அமைந்தது. பெரியார் சிலையை பார்த்து இந்த சிலையை பார்த்தால் பெரியார் சிலை போல் இல்லை என்றும், யாரோ இஸ்லாமியர் சிலை போல் உள்ளது என்றும் பெரியாரிடமே விமர்சனம் செய்தனர். அதற்கு பெரியார், எனது சிலைக்கு கீழே கடவுள், ஆத்மா, மோட்சம் போன்றவை மோசடி என்ற வாசகங்களால் தெளிவாக இடம்பெற்றிருந்தால் போதும், என் முகம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை என்று பதில் கூறினார். பெரியார் தனக்கு சிலை வைப்பதை ஆதரித்தார். அதோடு மட்டுமல்லாமல் கருணாநிதிக்கும் சிலை வைக்க சொன்னார். ஆனால் கருணாநிதி தனக்கு வேண்டாம் என்று மறுத்துவிட்டார். பின்னர் பெரியார் மறைந்த பிறகு மணியம்மையார் மற்றும் குன்றக்குடி அடிகளார் ஆகியோர் தலைமையில் கருணாநிதிக்கும் சிலை வைக்கப்பட்டது. அண்ணா சாலையில் நிறுவப்பட்ட அந்த கருணாநிதி சிலைதான் எம்ஜிஆர் இறந்த பிறகு அவமதிக்கப்பட்டது. அந்த தம்பி என் நெஞ்சில்தான் குத்துகிறார், என் முதுகில் குத்தவில்லை என்று கருணாநிதி அதற்கு அறிக்கை கொடுத்தார். சென்னை கிண்டி கத்திப்பாரா பாலத்தின் அடியில் நேரு சிலையை அப்போதைய முதலமைச்சர் எம்ஜிஆரும் பிரதமர் ராஜீவ்காந்தியும் திறந்து வைத்தனர். அந்த சிலை திறப்பு நிகழ்ந்து 4 நாட்களில் எம்ஜிஆரின் மரணம் நிகழ்ந்தது. கிண்டி பாலத்தில் ஏறும்போது தெரியும் அந்த சிலை எம்ஜிஆர் ராஜீவ்காந்தியின் கடைசி சந்திப்பை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறது. கருணாநிதி ஆட்சி காலத்தில் திருவள்ளுவருக்கு குமரியில் சிலை வைக்கப்பட்டது. அந்த சிலைக்கு ஐயன் திருவள்ளுவர் என்று கருணாநிதி பெயரிட்டார். அதற்கு திராவிட கழக தலைவர் கி. வீரமணி, ஐயன் திருவள்ளுவர் என்றால்
பிற்காலத்தில் ஐயர் திருவள்ளுவர் என்று மாற்றி விடுவார்கள் என விமர்சனம் செய்தார். ஜெயலலிதா ஆட்சியில் சர்ச்சையை ஏற்படுத்திய விவகாரம் கண்ணகி சிலை அகற்றம்தான். போக்குவரத்துக்கு இடையூறு என்று சொல்லி கண்ணகி சிலை எடுக்கப்பட்டது. அப்போது கருணாநிதியின் தலைமையில் சுபவீரபாண்டியன், பழநெடுமாறன் போன்ற பல தமிழ் அமைப்புகள் ஊர்தோறும் கூட்டங்கள் நடத்தி கண்ணகியின் புகழை பரப்பினர். திராவிடர் கழகம் கண்ணகி புகழ் பாடுவதை விரும்பவில்லை. பின்னர் திமுக ஆட்சிக்கு வந்ததும் மீண்டும் கண்ணகி சிலை நிறுவப்பட்டது. ஜெயலலிதா ஆட்சியில் சிவாஜி சிலை போக்குவரத்திற்கு இடையூறாக இருக்கிறது என்று வழக்கு தொடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிவாஜி மன்றங்களும் திமுகவினரும் போராட்டக் களத்தில் இறங்கினர். அப்போதைய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVKS இளங்கோவனும் சிவாஜி சிலையை அகற்றக்கூடாது என்று போராடினார். மறைந்த குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் நினைவு நாளில் அவரது சொந்த ஊரான ராமேஸ்வரம் பேக்கரும்பில் அவருக்கு மணிமண்டபம் கட்டப்பட்டது. அதனை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். அப்போது அங்கு நிறுவப்பட்டிருந்த கலாமின் சிலைக்கு அருகில் பகவத்கீதை வைக்கப்பட்டிருந்தது. இது கடும் சர்ச்சைக்குள்ளாக்கியது. கடும் எதிர்ப்பின் காரணமாக கலாம் சிலைக்கு அருகே இருந்த பகவத்கீதை அகற்றப்பட்டது. கோவை ஈஷா யோகா மையத்தில் ஆதி யோகி சிலை நிறுவப்பட்டது. பிரதமர் மோடி அந்த சிலையை திறந்து வைத்தார். வனச்சட்டங்களை மீறி காட்டை ஆக்கிரமித்து ஆதியோகியின் சிலை கட்டப்பட்டிருப்பதாக சர்ச்சைகள் எழுந்தன. ஆனாலும் சிலை நிறுவப்பட்டு ஆண்டுதோறும் சிவராத்திரி விழா பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பெங்களூருவில் திருவள்ளுவர் சிலை கட்டி முடிக்கப்பட்டு திறப்பு விழா நடத்தப்படாமலேயே பல ஆண்டுகள் மூடி கிடந்தன. இது தமிழர்கள் மனதில் ஆறாத வடுவாக இருந்தது. தொடர்ந்து 18 ஆண்டுகளாக நீடித்த இந்த சர்ச்சை August 9, 2009 முடிவுக்கு வந்தது. அப்போதைய தமிழக முதலமைச்சர் கருணாநிதியும் அப்போதைய கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பாவும் இணைந்து சிலையை திறந்து வைத்தனர். அதுபோலவே சென்னையில் கன்னட கவிஞர் சர்வஜ்ஞரின் சிலை திறக்கப்பட்டது. தற்போது நடைபெற்று வரும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் சிவாஜிக்கு மணிமண்டபம் கட்டி சிவாஜி சிலை அங்கு நிறுவப்பட்டது. அந்த நிகழ்ச்சியில் நடிகர் பிரபு அப்பாவின் சிலைக்கு அடியில் பெரியப்பா கலைஞரின் பெயரும் இடம்பெற வேண்டும், ஏனென்றால் அவர்தான் அந்த சிலையை நிறுவினார் என்று கெஞ்சி கேட்டது அப்போது சமூக வலைதளங்களில் பரபரப்பாக பேசப்பட்டது. சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி அரசு அதிமுக தலைமை அலுவலகத்தில் MGR சிலைக்கு அருகே மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கும் சிலை அமைத்தது. அந்த சிலை ஜெயலலிதா சிலை போலவே இல்லை என்று சமூக வலைதளங்களில் விமர்சிக்கப்பட்டன. பார்ப்பதற்கு முன்னாள் அமைச்சர் வளர்மதி போல் இருக்கிறது என்றும், வேறு சில நடிகைகளைப் போல் இருக்கிறது என்றும் பலரும் விமர்சித்தனர். சிலையின் தோற்றத்தை வைத்து விமர்சிக்கப்பட்ட அந்த சிலை இப்போதும் அதிமுக தலைமை அலுவலகத்தில் நின்று கொண்டிருக்கிறது. சிலைகள் என்பவை வெறுமனே கல் தூண்கள் அல்ல. ஒவ்வொரு சிலைக்கு பின்னாலும் ஓர் அரசியல் இருக்கிறது, ஓர் வரலாறு இருக்கிறது, பெரும் மக்கள் கூட்டம் இருக்கிறார்கள். பெரியார் சிலை மீது யாரும் கை வைக்கவில்லை. ஆனால் இடிப்போம் என்று சொன்னதற்கே தமிழ்நாடு மிகப்பெரும் அளவில் கொந்தளித்து திரண்டது இதனால்தான்.